ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு உமாசுந்தர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி டே 36, டயட்டோட 36வது நாள். எப்போதும் போல் எம்டி ஸ்டமக்கில் தான் வெயிட் பார்த்துருக்கேன். இன்றைக்கி மார்னிங் என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 81.4, 81.4. வெயிட் பார்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் 500 ml சாதாரண தண்ணி தான் எடுத்திருக்கேன். நம்ம 20 கிலோ எடைக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை அளந்து குடிங்க. சப்போஸ் 4 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்க வேண்டியிருக்கு, 4.5 குடிக்க வேண்டியிருக்கு, குடிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் 3, 3.5 குடிக்க பாருங்கள். எப்போ தண்ணி குடித்தாலும் மெதுவாக குடிக்கணும், 10 நிமிஷம் குடிக்கணும். நேற்று கமெண்ட்டில் வந்து என்னுடைய பப்பீஸ் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொன்னீங்க. கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. நேற்று டெலிவரியான பெரிய பப்பி சாப்பிடவே இல்லை, அதனால காலையிலே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது சாப்பிட்லன்னா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்புறம் பண்ணால் வயிற்றில் கசடு நிறையா இருக்குது, அதனால ஒரு இன்ஜெக்ஷன் போகிறோன்னு போட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 11:30 ஆகிடுச்சு. அப்புறம் அவங்கள செட்டில் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் ஆகி உள்ளே வர்றதும்போது மணி 11:00. காலையிலே சமையல் பண்ணிட்டு போயிட்டேன், பட் சாதம் வைக்கலை. அதனால் வந்தோடனே பசியாக இருந்ததுனால ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு 2-3 பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டேன். 1 மணிக்கு பப்பி இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதனால் டக்குன்னு வந்துருங்கன்னு சொன்னாங்களா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, அதனால் காலைல சாப்பிடலை அப்படி போயிட்டேன். மதியம் 2:30க்கெல்லாம் என்னுடைய லஞ்சும் முடிச்சிட்டேன். 1.5 கரண்டி சாதம், கேரட் பீன்ஸ் பட்டாணி பொரியல், அப்புறம் வெண்பூசணி சாம்பார். இது அப்புறம் இதனோட இன்றைக்கி 1/2 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். இதுதாங்க இன்றைக்கான டயட் மெனு. அடுத்த டயட் வீடியோ நாளைக்கு வரும், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.